பாயிண்டே வந்து இந்த இந்த அந்த ஆதிக்க மனப்பான்மை, ஆளுமை மனப்பான்மை, பெண்களை வச்சு ஆண்கள் பண்றதும், ஆண்களை வந்து ஆப்ஜெக்ட்ஸுக்கு அடிமை ஆக்குற மாதிரி பெண்கள் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதும் எல்லாமே வந்து அகந்த சேட்டை டு த கோர். அங்க அகந்த இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது. ஏன்னா அது பேருணர்வு தான், அது பேருணர்வு தான். ஆனா அது என்ன பண்ணுதுன்னா எண்ணமாகவும் உடல் உணர்ச்சியாகவும் அது வரும் பொழுது, இப்ப வந்து ஒரு ஒரு நீ பெண்ணா இருக்க, இன்னொரு ஆணா இருக்காரு வச்சுக்கோ, அந்த ஆண் வந்து ஒரு ஒரு பெண்ணை பாக்குறாரு, பெண்ண பார்க்கும்போது பாக்குறவரா தன்னை ஆணா நினைச்சுக்கிறாருல்ல, இவன் நல்லா இருக்கா, இவன் எனக்கு வேணும், இவளை நான் வந்து லவ் பண்ணணும், இல்லாட்டி மனைவியா அடையணும், ஏதோ ஒண்ணு, இல்லாட்டி செக்ஸ் இருக்கு, ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒண்ணுத்துக்கு மொத்தத்துல வந்து தன்னை ஆப்ஜெக்ட் ஆக்கிட்டாருல்ல. சோ தன்னை ஃபர்ஸ்ட், தன்னை ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல, இந்த ஆப்ஜெக்ட் ஒரு புலி வந்து ஒரு மானை பாக்குற மாதிரிமா சினிமால டைரக்ஷன்ல உச்சமா அதான காமிப்பாங்க, உச்சமா அதான காமிப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, உடம்பு உடம்பு சேர போதுன்னா புலி வந்து மானை அடிக்கிற மாதிரி அது மாதிரி காமிக்கிற மாதிரி. உண்மையில அந்த ஆளுமை எண்ணம் அகந்த வந்து அறக்கத்தனமா தான் இருக்கு. அது வரும்போது ப்ரொசஸ் பண்றதுக்கும் தனதை ஆக்கிக்கிறதுக்கும், ஒரு தின்பண்டம் போல தனதை ஆக்கிக்கிறதுக்கும், ஒரு பெண் ஆக்கிக்கிறதுக்கும் அகந்தனாலே அதுதான். அகந்தனுடைய நேச்சரே இதுதான்.